கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவுல எட்டா சாம்பாரு கீழோட எட்டா கூட்டு வேணே குறிப்பா இத கல்யாணம் வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும் சொல்லிடாத தின்றா ராஜா உனக்கு இல்ல உன் பையன் சாப்பிடறதுக்கு நான் மைசூர் பாக்கு செய்ய சொன்னேன் குடுறா குடுறா நீங்க கொடுக்க மாட்டாங்க மைசூர் பாக்கு இது பொறு ஒரு ஐடியா பண்றேன் இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க வேணே பாயாசத்துக்கு அண்டாவை பாயாசத்துக்கு அண்டாவை சாச்சி இப்ப என்ன பண்ணும் கொதிக கொதிக்க சுட்ட நீ எட்டு அதுல ஊத்து அது அங்க கொதிக்குது கொதி கொதிக்க தண்ணியும் கொதி கொதிக்க பால் எட்டாவில ஊத்திட்டு கப்புல மூடு இல்லன்னா ஆவி போடும் என்ன அது சாப்பாட்டுல தலை ஒன்னூட்டுக்காரன் நானு எனக்கு ஒரு வாள் கூட இல்ல உனக்கு தலையா இது பூனை தலையா என்ன பூனை தலையா எங்கயான சமயக்காரன் எழுந்திருங்க எங்கம்மா குழந்தைய திட்டிட்டு நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறப்பா அந்த கதையே இங்க வானா முதல்ல போய் டீட்டு எடுத்துன்னு வா இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் படத்தை பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது அப்ப ஒண்ணு பொண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளியே நில்லு என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீ என்ன இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சு எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க ₹100 சொல்லு எந்த கழுதியா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் யோ என்னயா இது நீ தானே கேட்ட எந்த கழுத வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்திருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள கல்யாணி உள்ள போமா
வந்து இப்படி பண்ணிட்டீங்களே இந்த ஆளு என்ன வரத கேட்டா தெரியுங்களா ஏதோ தப்பு பண்ணிட்டான் மன்னிப்பு கேட்க சொல்லணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் முதல் ரீல்ல இருந்து படம் பார்க்கல அத போடு சொல்லுங்க 95 வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுட்டு இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சீங்கனே இப்படி கேக்குறிய கேவி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன் என்ன தூரத்து சொந்தமானால மூணாவது தெருவுல சாவு ஊந்துச்சு வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன் இது என்ன பெரிய பிரமாதம் 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெண்ணீர ஊத்தி 60 பேர் ஊத்திறது இல்ல அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி வேலை தள்ள வேண்டியதே ஏப்பா கண்ணா நான் முன்னாடி போறேன் நீ வீட்டை பூட்டி சாவிய கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சாரி அம்மா அச்சா நிறுத்த மூணாவது தெருவுல தான் சாவு மணியில போய் கத்தி நிப்போ சரிதாப்பா சொல்லி வாய முள்ள வந்துட்டானுங்க இன்னைக்கு நடவே வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு வேணே இங்க வா ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியல தெரியுமே ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க வேணே கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் பாஜார் வீட்டுக்கு சொல்லிடு அங்க இருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு வீட்டுல இல்லைனாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு கட்சியில வாலாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு வேணே செலவு போவோம் மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க ஏம்பா நான் அவங்ககிட்ட எல்லாம் போய் என்னன்னு சொல்லணும் டேய் நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா ஐயோ புட்டுக்குச்சா நல்ல நாணயமான கழுவி 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் இனிமே இந்த மாதிரி கிளவி பிறக்க போறதும் இல்ல பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கலாம் அது நீ சொல்றியா சீட்டு எடுத்து 3 மாசம் ஆகுது வீட்டு பக்கம் ஆளையே காணும் இத போய் நான் யாருகிட்ட சொல்றது நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க இத போய் நான் யாருகிட்ட சொல்லுவேன் எதை பத்தி எங்க வந்து பேசுற இத பூடிச்சு கழுவி ஜாக்கெட் எடுத்து போகுதா புடவை எடுத்துட்டு போகுதா போகும்போது ஒண்ணு இல்ல நீயே பேச மாட்டே சீட்டு பண்ண குடுக்காமலேயே குடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளுதானே அடாடாடாடா உட்டா இங்கேயா ஏன் கூப்பிடுவீங்களே இந்தா ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க சும்மாடி தொண்ட காஞ்சிர போ இந்தமா காப்பி நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன் நல்ல வேலை பண்ண சீக்கிரமா எடுத்துட்டா இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன் அது எப்படி வராதவங்க வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது மூணாவது தெருவுல தான் நம்ம வீடு அப்படிங்களா வீடு கொஞ்சம் வசதி பத்தாது ஏண்டா கண்ணு ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையினே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சுக்கலாம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு வேணும் இல்ல போய்க்கிறான் அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாதார வீட்டுல இருப்பான் அப்பாடா
தில்லுன்னு ஐஸ் போடாத, ஒரு சோடா கொடு. என்ன கோனையா இப்பதான் வரியா? ஆமா வரணும் வரணும் தான், எங்க நேரம் கிடைக்குது. கேள்விக்கு ஆசைய பாரு, வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல. தித்திப்பு காராசே வாயினவா, தித்திப்பு காராசே வாயினு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, ஒரு கவலை வெத்தலை கூட அரிய எடுத்து போய் கொடுத்துடுறேன். எதுக்கு கோர? அப்படியே ஒரு கட்டு ஊதுபத்தியா, ஒரு பயிர் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ கிழவி புட்டுக்குச்சியா? கிழவி புட்டுக்குச்சா? இப்படியே போனா 7 துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற? இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும்.